கனவிலும் பிறருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது என்று ஆசான் அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்கிறாங்க. வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஆக அவனை கேட்க வேண்டும் முருகா, அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும். நீயே சிந்தை செயல்மா இருக்கா, ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள ஜீவராசிகளுக்கு தொண்டு செய்ய ஆசைப்படுறேன் தாயே. அப்படியாப்பா, ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள ஜீவராசிக்கு தொண்டு செய்ய ஆசைப்பட்டான். நான் கனவிலும் பிற உயிருக்கு சிகிச்சை சொல்லக்கூடாது, கனவிலும் பிற உயிருக்கு சிகிச்சை கூடாது. அதுக்கு நீ தான் செய்யணும், என் சிந்தை செயல் சொல்லும் அந்த வழியை எடுத்து விடுத்துடும். ஆக அன்பர்களை எதிர்பாருங்கள், சரவஜோதி கட்சி, அது ஞான ஆட்சி வருகிறார்கள். நம்ம சங்க அன்பர்களாக சரி, நம்ம ஆட்சி தான் சங்கம்னு சொல்லிட்டு இருக்கா, குற்றம் இல்லை. ஆக நமது கட்சி உலகத்தை ஆட்சி செய்யும், நமது கட்சி உலகத்தை ஆட்சி செய்யும். வருகிறான் முருகபெருமான் உலக மக்களை காப்பாற்று. அஞ்சியில் 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 யாம் வருகிறோம்னு சொல்லியிருக்கோம். எனது அவன் எதையும் செய்வான், ஆனை பெண்ணாக்குவோம், பெண்ணா ஆனாக்குவோம், எதையும் செய்ய வல்லவன். அவர் ரொம்ப ராமகுமார் சுவாமி வெளியே வரணும்னு சொல்ல, நாளைக்கே வரலாம், இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வரலாம், ரெண்டு மாதம் கழிச்சு வரலாம். ஆ ஏன் திட்டம் வருகிற சடையர் மாதம் 13ஆம் தேதி வழி வர நினைக்கிறேன். வருகின்ற ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வழி அடைக்கிறேன். அப்போ என்ன, அப்போ வயசு நாம 80 வருஷம் முடிஞ்சு போச்சுடா. அப்போ 80 வருஷம் வாலிபன், 80 வயசு வாலிபன் வழி வர்றானா? அடே 80 வயசு வாலிபனா? அதாண்டா உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் இந்த வாய்ப்பு. அடே 80 வயசு வாலிபனா? பேசும்போதே தெல்லுமா வருவான், பேசுவான், சத்தம் வராது, போயிட்டு விட்டான். ஆக நாங்கள் பேசுகிறோம் இப்போது. ஏன்னா 80 வயசு வாலிபன் பேசுகிறான் எல்லாம் துடிப்பாக. எனது ஆசான் கொடுத்த வாய்ப்பிடாது. எது ஆசான் அருணிநாதன், எது ஆசான் அகத்தீசன், எது ஆசான் திருமல தேவன், எது ஆசான் நந்தீசன், எது ஆசான் பட்டத்தார் கொடுத்த வாய்ப்பு, எதான் முருகன் கொடுத்துருக்கான். ஆக அன்பர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. மீண்டும் இளமையாகலாம், பழம் காயாகலாம், பழம் காயாகலாம், அது முருகனாசியால். ஆணை பெண்ணாக்கலாம், அது முருகனாசியால். பாவத்தை உடைத்தெறிய வேண்டும், அது முருகனாசி. முருகன் தான் அருள் செய்யும், புண்ணியவான், எதையும் செய்வான். சொல்லுங்க முருகா, ஞான பண்டிதா, ஞான பண்டிதா, இந்த பாவி ஒரு பார்வை தாயி, இந்த பாவி ஒரு பார்வை பார்த்தாய் எதுக்குன்னு கேட்டா, உன் நீ பெற்ற பேருமத்தை அரியன் பெறலப்பா. அதான் இப்போ லெகுவாது, ரொம்ப கடினமில்லாத ஒன்று, ரொம்ப எளிய முறையில். பாவிதான் தாயி, நீயோ புண்ணியவான், இந்த பாவியை பாருப்பான்னு சொன்னா போதும். உனக்கு நோக்கம் நீ பெற்ற பேருமத்தை அரியன் பெறலப்பா, அதுக்கு நீ தான் செய்யணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.